ஹலோ வியூவர்ஸ், உங்களுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு லைனிங் ஜாக்கெட் கட்டிங் போட போகிறோம். அதில் வந்து சாதாரணமாக ஒரு சிம்பிளாக ஒரு கழுத்து நெக்கு டிசைன், ஒன்றும் பெருசாக வைக்காமல் சிம்பிள் டிசைன் வைக்க போகிறோம். அதுக்கு இப்போ முதல்ல நம்ம லைனிங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்கு கை கட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், ஒரு 1/2 இன்ச் மாத்திரம் கீழே எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்குறோம். அந்த எக்ஸ்ட்ராவாக விட்ட துணி எதுக்கு தெரியுமா, உள்ளுக்குள்ளே கிராஸாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சின்ன லைனிங்காக இருக்கும்போது கொஞ்சம் கிராஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால் விட்டுருக்கேன். அதை வந்து நம்ம கண்டிப்பாக அந்த துணியை லெஸ் பண்ணிவிட்டு நம்ம கட்டிங் போட்டு மடிச்சடிக்கிறதுக்கு எதுக்காவது வச்சுக்கலாம், அதுக்காக வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். பேக் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னா, அவங்க ப்ளவுஸை வச்சு அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம கீழே இறக்கத்துக்கு விட்டுடலாம். அந்த 1/2 இன்ச் வந்து கிராஸ் இருந்தாலும் சரி, அல்லது மடிக்கிறதுக்கு எதுக்காவது வச்சுக்கலாம். கொஞ்சம் கிராஸ் இருந்தால் அதை கட் பண்ணி, மெயினாக கிராஸுக்காக தான் அந்த 1/2 இன்ச் வச்சுருக்கிறது லைனிங்கில். லைனிங் ஃபஸ்ட்டு லைனிங் ஃபுல்லாக கட்டிங் போட்டுக்கலாம். நம்ம வந்து சாதாரண ப்ளவுஸ் தான் கட்டிங் போட்டுருக்குறோம், கிராஸ் பீஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சாதாரண கட்டிங், அதே மாதிரி கழுத்து வந்து இதில் நம்ம ஒன்றும் கட் பண்ண போகிறதில்ல. லைனிங் ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸாக இருக்கிறதுனால சாதாரணமாகவே கழுத்து போட்டிருக்கிறேன், சும்மா ஒரு பாக்ஸாக போட்டு வச்சுருக்கிறேன். அது அப்புறம் நம்ம தைக்கும்போது வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். நான் சாதாரணமாக தான் இப்போ கட் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்கு கிராத்து எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டிசைன் பற்றி பார்க்கலாம். இப்போ முதல்ல கை கட் பண்ணிக்கலாம். ஆம் கோழு பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேக் பீஸ் கட் பண்ணும்போது வந்து நெக்கெல்லாம் கட் பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா டிசைன் போடலான் இருக்கோம் இல்லையா, அதனால். ஃப்ரண்ட்டு நெக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, ரவுண்டு கழுத்தியே தான் எல்லாமே, அதில் ஒன்றும் வைக்கிறது இல்லை, ரவுண்டு கழுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் பேக் பீஸும் ஃப்ரண்ட்டு பீஸும் ஒரே மாதிரி தான் எடுத்துருக்குறேன். அந்த பேக் பீஸில் எவ்வளோ அளவு எடுத்துருக்கேனோ அதே மாதிரி ஹாம் கோழு எல்லாமே எடுத்துட்டேன். நான் வந்து தனியாக எடுக்கலை, அதுலேயே எப்படி இருக்குதோ அதே மாதிரி எடுத்துட்டேன். இது ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் போட் கழுத்து வச்சுருக்கேன். ஆனால் வந்து நம்ம தைக்கும்போது போட் கழுத்து தேவைன்னே வச்சுக்கலாம், இல்லாட்டா ரவுண்டு கழுத்து கூட வச்சுக்கலாம். நான் இப்போ இதில் மார்க் பண்ணும்போது மாத்திரம் போட் கழுத்து வச்சுருக்கேன். நான் ஃப்ரண்ட்டுக்கு கப்பு மார்க் பண்ணுறதுக்கு ஒரு 3.5 இன்ச் வச்சுருக்கிறேன், 13 இன்ச் நீளம் வச்சுருக்கிறேன். நீளம் 13 இன்ச் வச்சு கட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இப்போ லைனிங் எல்லாமே கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இது கிளாத்தில் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே லைனிங்லேருந்து கிளாத்துக்கு கட் பண்ணிடலாம். எல்லா கிளாத்தும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்களா, அந்த 1/2 இன்ச் நான் அப்படியே கரெக்டாக வச்சு தான் கட் பண்ணியிருக்கிறேன். அதை மடித்து வச்சுக்கலான்னு சொல்லி இங்கே கொஞ்சம் இடம் பத்தில, அதனால் கிளாத்து பத்தாதனால நம்ம கொஞ்சம் நாக்கு பீஸு வச்சு தைக்கிற மாதிரி வரும். கைக்கு இந்த கையில் டிசைன் மாறி இருக்கிறதுனால அந்த மாதிரி வரும். பேக் பீஸில் நான் மடிச்சடிக்கிற அளவுக்கு 1.25 இன்ச் கீழே விட்டுருக்குறேன். விட்டுட்டு அப்படியே போட்டுக்கலாம். அது வந்து சாதாரணமாக தான், சும்மா கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோமா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், வந்து கிளாத்தில் வந்து கட் பண்ணி எடுத்தா நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணலாம். அதை வந்து முதல்ல கீழே அவுட்லைன் கொடுத்துட்டு பேக் பீஸு, அப்புறம் கீழே மடிச்சடிச்சுட்டு இப்போ நெக்கு மார்க் பண்ணியிருக்கேன், அந்த நெக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.